ஒரு நல்ல திரைப்படம் பார்த்தோ அல்லது ஒரு வித்தியாசமான மூவி பற்றி வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது 2020 வெளியான ப்ராமிசிங் யங் உமன் அப்படிங்கிற ஒரு மூவி பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ப்ராமிசிங் யங் உமன் ஒரு குவாலிட்டியான மூவி மட்டும் கிடையாது, ஒரு வித்தியாசமான ரிவெஞ்ச் த்ரில்லர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கத்தியின்றி ரத்தமின்றி இல்லை வேறு எந்த ஆயுதத்தையும் கையில் எடுக்காமல் ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லர் பண்ணுறதுங்கிறது ஈஸியான காரியம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். பிரிட்டிஷ் ஆக்ட்ரஸ், ஃபில்மேக்கர், ரைட்டர் எமரால்ட் ஃபெனல் பொறுத்தவரை ஆஸ் எ டைரக்டராக இது அவங்களுக்கு முதல் திரைப்படம். முதல் இயக்கிய முதல் திரைப்படத்திலேயே வந்து பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளேக்காக 2021 வந்து அவங்களுக்கு ஆஸ்கர் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம். மூவியில் லீட் ரோல் கேரி முல்லிகன், கேசி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோன்னா கேசியோட ஃப்ரெண்டு நீனா சக மாணவர்களால் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகிறாங்க. அதன் காரணத்தினால வந்து மனநலமும் பாதிக்கப்படுது. கல்லூரி நிர்வாகம் குற்றம் செய்தவர்களை போதிய ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி தண்டிக்கவும் இல்லை. ஸோ மனநலம் பாதிக்கப்பட்ட நீனாவை கவனிச்சிக்கிறதுக்காக தன்னோட படிப்பையும் கேசி நிறுத்திடுறாங்க. ஸோ நீனாவோட தற்கொலைக்கு அப்புறம் கேசிக்கு எஞ்சியிருப்பது வந்து இந்த பழிவாங்கும் உணர்ச்சியும் கோபமும் மட்டும்தான். கேசி தன்னோட கோபத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு நைட் கிளப்புக்கோ அல்லது பார்க்கோ நல்ல கவர்ச்சியான உடை அணிந்து அங்கே போய் நன்றாக குடித்து விட்டு மயங்கி நிலையில் கிடக்கிற மாதிரி நடிப்பது, அதை பார்த்து யாராவது ஒரு ஜென்டில்மேன் ஹெல்ப் பண்ண வந்து அதற்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான். அதை நான் இங்கே நேரேட் பண்ண முடியாது, பண்ணால் வந்து ஸ்பாய்லர் அலர்ட் போட வேண்டியிருக்கும். தன்னோட தோழியோட வாழ்க்கை மட்டும் இல்லாமல் தன்னோட வாழ்க்கையும் சீரழித்த கூட்டம் தற்சமயம் வந்து ஒரு வளமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும், அதிலும் தன்னோட தோழியை கெடுத்த நபர் வந்து கூடிய விரைவில் திருமணம் செய்ய போகிறார் அப்படிங்கிறத தன்னோட பாய் ஃப்ரெண்ட் மூலமாக கேள்விப்பட்டு இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் வந்து காலி பண்ணுறதுக்காக கேசி ஒரு மிகப்பெரிய ஸ்கெட்சை போடுறாரு. நீனாவோட கேஸில் வாதாடின அந்த லாயர் மட்டும் கேசிகிட்ட வந்து தான் பண்ண குற்றத்தை ஒத்துக்கிடுறாரு, மன்னிப்பும் கேட்குறாரு. ஆனால் அந்த டைமில் டீனா, அந்த கல்லூரி நிர்வாகத்தோட டீனா இருந்த அந்த பெண்மணியை கேசி சந்தித்து ஒரு 10 நிமிடம் வந்து அவரோட கண்களை விரல விட்டு ஆட்டுற காட்சியை வந்து நீங்கள் கண்டிப்பாக ரசிப்பீங்க. கேசியால் தன்னோட பிளான் படி எல்லாரையும் பழி தீர்க்க முடிந்ததா? There's no greater love than to lay down one's life for one's friends. நண்பனுக்காக உயிரை கொடுப்பதோட மேலான அன்பு இல்லை அப்படிங்கிற அந்த கோட் தான் வந்து இந்த மூவியை பார்த்து முடிக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஃபண்டாஸ்டிக் மூவி, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஐ ஆம் ஷுர் வில் என்ஜாய்ட். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.